சிந்தில் கொடி அமிர்தவல்லி செடி இது. இது அமிர்தத்துக்கு ஈடான ஒரு செடின்னு தான் இது எல்லாமே சொல்கிறாங்க. அமிர்தத்தில் எந்த அளவுக்குலாம் சக்தி இருக்கும் அந்த அளவுக்குலேருந்து அதிகமான மெடிசின் மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு இது. ஆயில் அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஒரு துவையல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது வந்து காலையில் தான் பெஸ்ட்டு வந்தோம். இந்த தழையை மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இவ்வளோ தழையும் போட போகிறது நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறோம். இது வந்து இந்த கோம்பெல்லாம் க்ளீனாக வந்து இது தழையை மட்டும் எடுத்துட்டு க்ளீனாக கழுவிட்டு ஒரு துவையல் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லது இது. இது உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளுக்குமே ரொம்ப நன்மை தரக்கூடியது. இது வந்து இந்த சிந்தில் கொடி, அமிர்தவல்லி செடி, இந்த ஊரில் ஒரு விதமான பேர் சொல்கிறாங்க, அழைக்கப்படுகிறது. இது நம்ம ஒரு துவையலை செஞ்சு சாப்பிடும்போது உடம்புல உள்ள வியாதிகள்லாம் விரட்டிகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது குழந்தை இல்லாதவங்களுக்கும் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது இதை சுத்தப்படுத்தக்கூடியது, அதாவது வெயிட்லெஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது இது. வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடியது வந்து இதில் வந்து ஏராளமான மருத்துவ குணம் இருக்குங்க. இதை சொல்லுனா சொல்லிக்கிட்டே சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ குணம் இருக்குதுல்ல. இதை சுத்தப்படுத்த இல்லாமல் இதில் அடப்பெல்லாம் வந்து கிளியர் ஆகுது. வெயிட்லெஸ் பண்ணுறது நல்லது. குழந்தை இல்லாதவங்களுக்கு கணவன் மனைவி இருவருமே அடிக்கடி இந்த வந்து ஒரு பச்சை வாஞ்சியெல்லாம் சாப்பிட்லாம், இல்லை துவையல் பண்ணி சாப்பிட்லாம், சூப் போட்டு குடிக்கலாம், கசாய வச்சு குடிக்கலாம். இந்த கொடியை கொண்டு வந்துட்டு கொடியை காய வச்சு க்ளீனாக அரைச்சிட்டு அந்த கொடியை வந்து தேனில் போட்டோ, வெந்நீரில் போட்டோ, இல்லை மோரில் பாலில் அப்படி போ ஒரு ஸ்பூன் போட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம். கணவன் மனைவி இதுவும் சாப்பிட்லாம். சாப்பிடும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உற்பத்தி ஆகும். ரொம்ப நல்லது இது. இந்துக்களை அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்குது. உடம்புல எந்த இருந்தாலும் போகக்கூடிய அளவுக்கு இந்த சிந்தல் கொடிக்கு அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. இல்லை நல்ல இன்னும் வந்து நம்ம சூப் வீடியோ இந்த கசாய வீடியோ போட்டிருக்கோம். அப்படியே இந்த கொடிகளை பெஸ்ட் வந்துட்டு அப்படியே இந்த கொடிகளை மருத்துவ பயன்களை சொல்லி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து அந்த சிந்தல் கொடி வீடியோ வந்து இப்போ 4வது வீடியோவாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரு ரெண்டு நாளில் வந்துடும் வீடியோ. இது வந்து க்ளீனாக வந்து பெஸ்ட்டு க்ளீனாக கழுவிட்டு அப்படியே க்ளீனாக வந்து ஒரு துவையல் செஞ்சிடலாம். ஒரு ஹெல்த்தியான நம்பர் ஒன் மெடிசன் இது. எந்த அளவு சாதனையும் அந்தளவுக்கு அதிகமான நன்மைகள் இருக்குது. அதெல்லாம் அடிக்கடி இதை சாப்பிட்டே வாங்க. எல்லாம் ஆரோக்கியமாக இருங்க. பாருங்க, இந்த இலையை வந்து அமிர்தவல்லி செடி இது சேர்ந்து குடிக்கணும்னு பேச வைக்கப்படுகிறது. இது வந்து ஒரு துவையலாக செய்ய போகிறோம். இந்த இலை வந்து இந்த தட்டுப்புள்ள வந்து கிளியாக பிரித்து வச்சுருக்கோம். இது தேங்காய் புள்ளம், பச்சை மிளகாய், தேங்காய் உப்பு, சின்ன வெங்காயம் 150 கிராம், பூண்டு 50 கிராம், 50 கிராம் இஞ்சி, 7 கருவேப்பிலை, புளி, புதினா, கொத்தமல்லி சேர்க்கணும், கொத்தமல்லி இல்லாதெல்லாம் சேர்க்கலை, எண்ணெய், இவ்வளோ தாங்க. இதை வச்சு நம்ம க்ளீனாக ஒரு அமிர்தவல்லி துவையல் செஞ்சிடலாம். இந்த இலையை வந்து நல்லா ஃபஸ்ட்டு க்ளீனாக கழுவிடலாம். விட்டுருங்க, வானில் வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கான ஐட்டம் போகிறதே போட்டு க்ளீனாக வதக்கிடலாம். வெங்காயம் போட்டுடலாம். பூண்டு போட்டுடலாம். போட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் அந்த ரொம்ப நல்லது. நல்லா ஃப்ரை ஆகணும். இது பாருங்க, காரம் மிளகாய் சேர்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா
புதினா சேர்த்துடலாம், அது புளி கூட சேர்த்துடலாம், புளி தேவை புளி சேர்த்துடலாம், அப்புறம் வேப்பலை, மிளகு ஜீரக சோம்பு மூணு சேர்த்துடலாம், அது பாருங்க தேவையான உப்பு கூட சேர்த்துடலாம், இஞ்சி பூண்டு இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா சேர்த்துடலாம், நல்லா ஃப்ரை ஆகுது, நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுதும், அது பார்த்திங்கன்னா நம்ம அமிர்தவல்லி இலை சேர்த்து க்ளீனாக ஃப்ரை பண்ணிடலாம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு, வந்து அமிர்தவல்லி இலை போட்டுடலாம், நல்லா க்ளீனாக கழுவிருக்கோம் போட்டுடலாம், போட்டு அதை க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இதாங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அந்த இஞ்சி பூண்டு வீடு போட்டுடலாம், இது போட்டு நல்லா கலக்கலாம். கலக்கிட்டு அது பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு க்ளீனாக மிக்ஸி கூட அரைச்சிடலாம். இதுதாங்க தாளிக்கிறதுக்கு வாண்டு வச்சுருக்கோம், அது நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லா ஊற்றுனீங்கன்னா தோயில் வந்து எப்பயுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டுடலாம், நல்லா பொரிக்கும். கடுகு பொரிஞ்சிருச்சு, இப்போ வந்து பறிச்சு வச்ச முருகவல்லி தோயில் போட்டுக்கலாம். அதில் அது உடனே பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து பொரிச்சு போட்டுடலாம், ஒரு நல்லா வந்து நல்லா வைக்கிங்க, நல்லா வந்து க்ளீனாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்துட்டீங்கன்னா நல்லா வதக்கலாம். தயவு வந்து உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிங்க, உப்பு காரம் கம்மியாக இருந்தால் உப்பு காரம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, இவ்வளோ தாங்க ஹெல்த்தியான ஃபுல் பவர்ஃபுல்லான மெடிசன் இது. ரொம்ப ரொம்ப நல்ல சாப்பிட்டா இது, ரொம்ப ஆரோக்கியமான உணவு இது. ஆயில் அதிகரிக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல வாக்கி கிடைக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது இது. உடம்புல அத்தனை பிரச்சனை தீருங்க, இதய அடைப்புலேருந்து இதயத்தில் உள்ள வேஸ்ட் கழிவுகள்லாம் வெளியே கொண்டு வரும், வயிற்றை சுத்தப்படுத்தும், கிட்னி சுத்தப்படுத்தும், ரத்த சோகை இருக்காது, ரத்த சோகையெல்லாம் சரி பண்ணும், புதிய ரத்தம் உற்பத்தி ஆகும், உடம்புல அத்தனை பிரச்சனையுமே தீக்குதுங்க. அதுதான் நம்ம மெடிசினாக வீடியோவில் வந்து மெடிசின் ஃபுட் ஐட்டமாக கொஞ்சம் சேர்த்து வந்துட்டுருக்கோம். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு மட்டும் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம், கடு தேவைப்பட்ட மூடி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். போட்டு அப்படியே க்ளீனாக நல்லா கலந்துக்கிங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரையான போதும், நல்லா வதங்கினா போதுங்க. அப்படியே எடுத்து வச்சிடலாம், எடுத்து வச்சுட்டு அப்படி டெய்லி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அளவுக்கு மீறின மெடிசனுங்க இது, தேவையான மருத்துவம் அத்தனை இதில் அடங்கியிருக்கு. அதனால் இப்படி ஒரு ஃபுட்டு எதுவும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு கமெண்ட்ல வாங்க எப்படி இருக்கு சொல்லுங்கள். இவ்வளோதாங்க, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இது கொஞ்சம் சாட் பார்த்தோம், சாட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், நல்லா வதங்கிடுச்சு. வந்து க்ளீனாக வந்து அப்படியே சாட் பார்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, ரைஸுக்கு இட்லி தோசைக்கு இல்லை சாதத்துக்கு சாப்பிட்டாலும் சரி, இல்லை சாப்பிடும்போது வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வச்சுக்கின்னு அப்படியே ஊறுகாய் மாதிரி கடிச்சினாலும் சரி. ஆனால் இதில் உள்ள மருத்துவமனை எதிரே இல்லைங்க, அப்படி ஒரு மருத்துவம் இருக்குது. இது மருத்துவத்தை போய் சொல்ல போனால் சொல்லிட்டு போயிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், எப்படி சாட் பார்த்துடலாம். இப்போ டேஸ்ட் எப்படி சாட் பார்த்துடலாம்,
உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. இது ஹெல்த்தியான நம்பர் ஒன் மெடிசன். இது சொல்லப்போனால் இப்படி ஒரு ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோய் எபிசத்தையும் அதிகமாக இருக்குது, எந்த ஒரு நோயும் உங்கள் உடம்புக்கு வராது. நோய் அப்படியே உடம்பு இருந்தாலும் கொஞ்சமாக வெட்டிக்கிட்டே இருக்கும் நோயை. அவ்வளோ அருமையான ஒரு ஃபுட்டு தான் இது. நீங்கள் இதை போல் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க்கை வளமுடன். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் அவசியம் வரீங்க, கமெண்டில் கண்டிப்பாக சொல்கிறீங்க. இது வந்து உடம்புல தேவையான அத்தனை உறுப்புகளுக்குமே ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் நம்ம வந்து ஒரு அமிர்த பள்ளி சிந்தில் கொடி துவையல் செய்திருக்கோம். இப்போ நீங்கள் ரைஸுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். எதுக்குமே தேவையில்லாலும் டெய்லி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும் போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே ஊற மாதிரி சாப்பிட்லாங்க. அருமையான டேஸ்ட்டில் இருக்குது, அருமையான மருத்துவ உணவுங்க. அதனால் அது எங்கே இருந்த செடியை பார்த்தாலும் விடாதீங்க, பெஸ்ட்டு வாங்க, செய்யுங்க, சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ வாஸ்.